எல்லாருக்கும் வணக்கம். கஜினிகாந்த், அதுக்கப்புறம் இருட்டரையில் மொட்டுக்குத்து. கஜினிகாந்த் வந்து எனக்கே சர்ப்ரைஸ். நான் பாட்டுக்கு இருட்டரையில் ஷூட்டிங்கில் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் காலைல ஞானவேல் சார் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி வந்து ஆர்யா பிரதரை பார்க்க போனோம் வா அப்படின்ட்டு. போனால் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோன்ட்டு. அப்புறம் அவர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு, நான் நவம்பர் 27 டேட்டு தர அதுலேருந்து போகலாம் அப்படின்னாரு. நான் நவம்பர் 25 வரைக்கும் இருட்டரையில் ஷூட்டிங் வச்சுருக்கேங்க, என்ன அப்படின்ட்டு எனக்கே புரியல. அப்புறம் ஞானவேல் சார் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து முடியும் பண்ணு அப்படின்னாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஞானவேல் சார். இது வந்து 3வது படம், என்னை நம்பி கொடுக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் என்னை நம்பின கௌதம், 2 படம். முதல் படம் வந்து கதை சொன்னேன், 2வது படம் கதை வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னேன். ஸோ வச்சுக்கிட்டா வந்து இல்லைன்னா அவர் ஷாக் ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்யா பிரதர், வெரி சப்போர்ட்டிங் பர்சன். அதாவது வந்து எதுனாலும் நானே வந்து ஓகே அப்படின்னா, இல்லை இல்லை இன்னும் ஒன்று பெட்டர் பண்ணலாம், இன்னும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற ஆர்ட்டு. சாயிஷா எப்போ பார்த்தாலும் உட்காந்து டைலாக் பேப்பர் உட்காந்து, ஐயோ நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணக்கூடாது, நானே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு டான்ஸர். இந்த படத்தில் வந்து சாயிஷாவுக்கு போட்டி போடுற அளவுக்கு ஆர்யா டான்ஸ் ஆடிருக்காரு. அது வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஏன் வரலன்னு தெரில, அவர் வந்தால் பேசுறாரு, அந்த அளவுக்கு டான்ஸ் ஆடிருக்காரு. அண்ட் மிச்சம் நிறைய ஆர்டிஸ்ட், எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் மூவிஸ்ன்றது வந்து நான் மட்டும் தனியாக பண்ணுறதில்ல, இது வந்து என்னோடய என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய கேமராமேன், என்னோடய எடிட்டர், எல்லாருமே வந்து என் கூட சேர்ந்து தூங்காமல் இங்காமல் உழைச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லைனா என்னோடய ஜாப் இவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காரு. ஸோ என்னோடய பாதி வேலையை அவங்க எல்லாருமே வந்து அவங்க மேலே சுமந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் ஆர்டிஸ்ட் எவ்வளோ நேரம் இழுத்தாலும், எத்தனை கழிச்சிட்டு இழுத்தாலும் டயர்டாகாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இந்த சாங் சிங்கிள், ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.